நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து இயேசுவே, உனக்கு நல்ல நேச தூணையே என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்து, அஞ்சமான தோழர்களும் பஞ்சகமாக உன்னை தாக்கியே பகைஞராக நின்ற போதிலும் என் நெஞ்சே. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. வேத புஸ்தகத்தில் நடந்த ஒரு சரித்திரத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லப் போகிறேன். வேதனை நிறைந்த ஒரு சகோதரி ஒருவள் இருந்தாள். அந்த சகோதரியுடைய குடும்பம் சந்தோஷமாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு குழந்தை பெற்றதுக்கு பிறகு அந்த குடும்பத்திலே சில பிரச்சனைகள் உண்டானது. அவளை நேசித்த சகோதரி அவளை வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லிவிட்டாள். இதுவரை அந்த வீட்டிலேயே நம்பியிருந்த அவளுக்கு வெளியே போ என்ற வார்த்தையை கேட்டவுடனே உள்ளத்தை நுறுக்கத்தக்கதாக வேதனைப்பட ஆரம்பித்தாள். இனி நான் எங்கு போவேன்? நான் ஒரு அடிமை, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அடிமையாகவே இருந்திருப்பேன், ஆனால் நீங்கள் தானே என்னை கூட்டி வந்தீர்கள், இந்த வீட்டுக்குள் வைத்தீர்கள், என்னை ஏன் வெளியே போக சொல்லீர்கள்? கண்ணீரோடு கேட்டு பார்த்தாள், முடியவில்லை. கடைசியாக தன்னுடைய புருஷனிடத்தில் போனாள். என்னை வீட்டு விட்டு வெளியே போவன் சொல்கிறார்களே, நான் எங்கு போவேன் என்று கண்ணீர் விட்டாள். புருஷனும் மௌனமாக இருந்தான், அவனும் ஒன்றும் பேசவில்லை. இந்த சகோதரனுடைய உள்ளம் நொடிந்ததாய் வேதனைப்பட்டு அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். பெற்ற மகனையும் நடத்தி கொண்டு அவள் செல்லுகிறாள். நாட்டிலே அவளுக்கு இடமில்லை, காட்டிலே அவளுக்கு இடமில்லை. கடைசியிலே மணல்கள் நிறைந்த பாலைவனத்துக்கு அவள் போகிறாள். எங்கு போவதென்றே அவளுக்கு தெரியவில்லை. மார்க்கம் உண்டா, வழி உண்டா என்று யோசித்துக் கொண்டே போகிறாள். இனி அவளுடைய வாழ்க்கையில அவள் நம்பியிருப்பதெல்லாம் அந்த ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனும் இப்பொழுது சொல்லுகிறான், அம்மா எனக்கு தாகம், நாக்கு வறளுகிறது, குடிக்க எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். கையிலோ தண்ணீர் இல்லை. என்ன செய்வாள்? மகனே எனக்கும் தான் தாகிக்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? தண்ணீர் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்தாள். அவன் மேலும் மேலும் கஷ்டப்பட்டான், அம்மா இனி ஒரு அடி கூட என்னால் நடக்க முடியாது. அது மாத்திரமல்ல, என்னுடைய நாக்குகள் ஒட்டுகிறது, என்னால் நடக்க முடியவில்லை, என்னால் பேச முடியவில்லை, என்னால் மூச்சு எடுக்க முடியவில்லை, நான் மறித்து போய்விடுவேனோ என்று பயம் இருக்கிறது. மகனை பார்க்கிறாள் தாய். ஐயோ, இந்த மகன் இன்னும் கொஞ்ச நேரத்திலே மறித்து விடுவான் போல இருக்கிறதே, தாகத்தினாலே அவன் தோண்டு துடிக்கிறதே அவனால் கால சகிக்க முடியவில்லை. அவளை அவனை இழுத்துக் கொண்டு இன்னும் கொஞ்ச தூரம் நடக்கிறான், இப்பொழுது நடக்க முடியவில்லை, அவனும் விழுந்து விட்டான். நன்றாக புரிகிறது, இன்னும் சில நிமிஷத்துக்குள்ளாக தன்னுடைய மகன் மறிக்கப் போகிறான். தான் பெற்ற மகன் தன் கண்களுக்கு முன்பதாக மறிப்பதை அவளுக்கு காண சகிக்கவில்லை. ஆகவே அந்த மகனை ஒரு இடத்திலே கொண்டு போய் வைத்துவிட்டு இவள் வேறொரு பக்கமாக திரும்பி புலம்பி 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 அழுகிறாள். தன்னுடைய வேதனை நிறைந்த கதைகளை யோசிக்கிறாள், தன்னுடைய வாழ்க்கையை யோசிக்கிறாள். ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, தன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது, எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை இருந்தது, இதெல்லாம் யோசித்து என்னுடைய சகோதரி என்னை புரிந்து கொள்ளவில்லையே, நான் நேசித்த சகோதரி என்னை இப்பொழுது வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டாள். ஏன்? என் புருஷன் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மனதையும் புரிந்து கொள்ளவில்லை, என் வேதனையை புரிந்து கொள்ளவில்லை. நான் எங்கு போவேன்? நாட்டு ஜனங்களும் எனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று கண்ணீர் விட்டு புலம்பினாள், கதறினாள். இப்படியாக அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற சமயத்திலேதான் வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகினது. ஆகாரே, ஏன் அழுகிறாய்? எங்கிருந்து எங்கு போகிறாய்? இந்த சத்தத்தை கேட்டவுடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. என் பெயரை சொல்லி என் புருஷன் கூட இதுவரை கூப்பிட்டது கிடையாது, இவ்வளவு அன்பொழுது என்னுடைய குடும்பத்தினர் கூட என்னை கூப்பிட்டது கிடையாது. என் பெயரை சொல்லி இவ்வளவு ஆசையோடு கூப்பிடுகிறது யார்? என்னுடைய வேதனையை அறிந்தது யார்? என்னுடைய கஷ்டங்களை அறிந்தது யார்? என்னுடைய துக்கங்களை அறிந்தது யார்? யாரோ ஒருவர் இருக்கக்கூடும் என்று சொல்லி அப்பொழுதுதான் அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. சப்தம் வந்த திசையை நோக்கி அவள் தன்னுடைய வேதனைகளெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாள். அந்த வேதனைகள் கேட்ட பிறகு தேவன் சொன்னார்,
மனுஷால் கூடாத காரியத்தை தேவனால் செய்ய முடியும் என்பதை அந்த இடத்துல நிரூபித்து காட்டினார். பாலைவனமானது வெள்ளத்தினாலே நிறைய ஆரம்பித்தது. பாலைவனத்துக்குள்ளேயும் கூட ஒரு வெள்ளத்தினுடைய அருவி ஒன்று புறப்பட ஆரம்பித்தது. இதோ மகனும் தாயுமாக சேர்ந்து அந்த தண்ணீரை குடித்து அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். இப்பொழுதுதான் அந்த சகோதரிக்கு ஒரு காரியம் புரிந்தது. என்ன அது? என்னை எல்லாரும் கைவிட்டார்கள், ஆனால் என்னை கைவிடாத ஒருவர் உண்டு என்பதை இன்றைக்கு தான் புரிந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையை யாருமே புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய மனதினுடைய துக்கங்களை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என்று நான் இதுவரை யோசித்திருந்தேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அது என் தெய்வத்தினுடைய கண்கள். என்னுடைய வேதனையிலே அறிந்தவர் என் தெய்வன் என்று சொல்லி அப்பொழுதுதான் அவள் புரிய ஆரம்பித்தாள். ஆம், தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் அறிந்த தெய்வம், தன்னுடைய பாரங்களையும் வேதனைகளையும் அறிந்த தெய்வம் அன்றைக்கு தான் அவளுடைய கண்களுக்கு புலனாக ஆரம்பித்தது. உடனே அவள் சந்தோஷத்தோடு கூட தேவனோடு பேச ஆரம்பித்தாள். என்னுடைய முற்பிதாக்கள் உமை யகோவா என்று சொல்லி கூப்பிட்டார்கள், ஆனால் நாதா, நான் இன்றிலிருந்து உமக்கு ஒரு புதிய பெயரை வைக்கப் போகிறேன். நீர் என்னை காண்கிற தேவன், என்னுடைய வாழ்க்கையை காண்கிற தேவன், என்னுடைய ரகசியத்தை காண்டவர், என்னுடைய வேதங்களை புரிந்தவர், என்னுடைய கண்ணீர்களை துடைத்தவர், ஆகவே உமக்கு இந்த பெயர் பொருந்தும் என்று சொல்லி அந்த புதிய பெயரை அந்த தெய்வத்துக்கு வைத்தாள். ஆம், கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் தேவன் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உன் வேதனைகளை புரிந்து வைத்தவர். யாருமே பார்க்கவில்லை என்று யோசிக்காதே, யாரும் என்னுடைய கவலைகளை புரிந்து கொள்ளவில்லையே என்று யோசிக்காதே, இனி என்னுடைய வாழ்க்கையானது நடுத்தருவுக்கு வரப்போகிறது என்று யோசிக்காதே. இதோ தேவத்தினுடைய வலதுகரம், சக்தி உள்ள அந்த வலதுகரம் உன்னை தூக்கி பிடிக்க போகிறது, உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. அவர் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறார். தெய்வத்தினுடைய தன்மை மாறாது, அவருடைய அன்பு மாறாது. நீ நேசித்தவர்கள் உன்னை கைவிடலாம், நீ நம்பிக்கொண்டிருந்தவர்கள் உன்னை கைவிடலாம், ஆனால் இயேசுவோ உன்னை கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன், அவர் முற்றுமுடிய காக்க வல்ல தேவன், அவர் உயிருள்ள தேவன். ஆகவே உன்னுடைய வேதனைகளை புரிந்து வைத்த தேவம் அவர் ஒருவரே. இன்றைக்கு அவரோடு கூட பேசு. கர்த்தாவே, எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமே, என்னை காப்பாற்றும் என்று சொல்லு. ஆம், தேவன் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், ஒவ்வொருடைய இருதயத்தையும் புரிந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருந்த சமயத்தில் ரெண்டு சீஷன்மாரை அனுப்புகிறார். பஸ்கா பண்டிகை புசிப்பதற்காக ஒரு வீடு ஒன்று வேண்டும், ஜெபிப்பதற்கு ஒரு அறை ஒன்று வேண்டும், அதற்காக அவர்களை தேடி போகும்படி சொன்னார். நீங்கள் போகிற வழியில தண்ணீர் சுமந்து கொண்டு போகிற ஒரு மனுஷனை பார்ப்பீர்கள். அந்த வேலைக்காரன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டினுடைய எஜமானை பார்த்து இவ்விதமாக கேளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்பினார். அந்த எஜமானை இங்க கேட்டால் அவன் உங்களுக்கு மேலறையை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார். ஆம், எங்கேயோ உட்கார்ந்திருக்கிற தேவன் அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொண்டிருப்பதை இதன் மூலமாக விளங்குகிறது அல்லவா? அந்த வீட்டினுடைய வேலைக்காரன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான், எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அந்த ஒவ்வொரு வேலைக்காரர்களும் இப்பொழுது என்னென்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் அவருடைய கண்களுக்குள் தெரிகிறது. பாருங்கள், சொல்லி அனுப்பும் போது சொல்லுகிறார், தண்ணீர் குடம் சுமந்து எடுத்துக்கொண்டு போகிற ஒரு வேலைக்காரனை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த குடத்துக்குள்ளே தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்பதும் கூட அவருடைய கண்கள் காணுகிறது. அந்த வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அதுவும் கூட அவருடைய கண்கள் காணுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு வீட்டினுடைய வேலைக்காரனை அறிந்து வைத்திருக்கிற தேவன் உன்னுடைய பிள்ளைகளை குறித்து அறிந்திருக்க மாட்டாரா? உன்னுடைய வேதனைகளை அறிந்திருக்க மாட்டாரா? உன்னுடைய கவலைகளை புரிந்திருக்க மாட்டாரா? நீ நன்றாக அவரை விசுவாசிக்க ஆரம்பி. அந்த வீட்டுக்குள் சென்ற உடனே ஆண்டவராகிய இயேசுவின் கண்கள் அந்த வீட்டுக்குள் போகிறது. முதலாவது அறை 12 பேரும் ஜெபிக்க போதுமானதல்ல, இரண்டாவது அறை அதுவும் போதுமானதல்ல. இதோ அவருடைய கண்கள் மேலறையை பார்க்கிறது. அந்த அறையை பார்த்த உடனே தான் தெரிகிறது, இந்த இடத்துல 12 பேர் சேர்ந்து ஜெபிக்க முடியும். ஆகவே இந்த அறை தான் அவன் உங்களுக்கு தருவான் என்பதை முன்னதாகவே சொல்லி வைத்து அனுப்பி வைத்து விடுகிறார். பாருங்கள், அந்த தெய்வம் அந்த வீட்டினுடைய நீளம் அகலத்தையும் கூட புரிந்து வைத்திருக்கிறார். அந்த வீட்டில் எத்தனை பிள்ளைகள், அவருடைய வருமானங்கள் என்ன, நீ எப்படி ஜீவிக்கிறாய், எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம். பயப்படாதே சகோதரனே, பயப்படாதே. உடைய வருமானம் குறைந்திருக்கிறது என்று வேதனைப்படுகிறாயா? உடைய வியாதியினாலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? உன்னை அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். நீ கேள், நிச்சயமாக அவர் மாற்றித் தருவார். ஜெபிக்கிற எல்லாரையும் தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கண்கள் இல்லாதவனாய் ஒரு சகோதரன் வீட்டுக்குள் இருந்தான். அந்த சகோதரிடத்தில் ஒரு ஊழியக்காரனை தேவன் அனுப்புகிறார். நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்கு ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்குள் ஒரு மனுஷன் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அடையாளம் காண்பித்து அந்த வீட்டுக்குள் அனுப்புகிறார். நேர்த்தெரு என்று சொல்லி தெருனுடைய பெயரையும் சொல்லி அனுப்புகிறார். ஆம், நீ எந்த வீட்டில் இருக்கிறாய், எந்த ஊரில் இருக்கிறாய், எந்த தெருவில் இருக்கிறாய், எல்லாம் தேவனுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த வீட்டுக்குள் இருந்தாலும் அவருடைய கண்கள் கண்டு கொண்டே இருக்கிறது. தேவன் சொல்லி அனுப்புகிறார் அந்த ஊழியக்காரனுக்கு, அவன் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், அதுதான் அடையாளம் என்று சொன்னார்.
ஆமாருமே, நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்கள் காணுகிறது, உன் வேதனைகளை காணுகிறது, உன் துக்கங்களை காணுகிறது. ஆகாரே, ஏன் வேதனைப்படுகிறாய்? ஆகாரே, ஏன் துக்கப்படுகிறாய்? எல்லாரும் கைவிட்டார்கள் என்று யோசிக்கிறாயா? நான் உன்னை கைவிடவில்லை. உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன். பயப்படாதே. மனுஷரால் கூடாத காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி பாலைவனம் ஒரு சோலைவனமாக மாற்றிக் கொடுத்தார். தண்ணீரே வராத இடத்துல தண்ணீரை உண்டாக்கி தந்தார். இப்பேற்பட்ட அற்புதர் இயேசு, இப்பேற்பட்ட அற்புதர் நம்முடைய தேவன். பயப்படாதே, அந்த தேவத்தினத்தில் இப்பொழுது வா, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறவரை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார், உன்னுடைய வியாகுலங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அறிந்த தெய்வமே, எங்களுடைய வேதனைகளை அறிந்த தெய்வமே, எங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களை அறிந்த தெய்வமே, இப்பொழுதும் கர்த்தாவே உங்களுடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளையும் அறிந்தவர் நீர்தானே. மாற்றித்தாரும் ஆண்டவரே, குழப்பங்களை மாற்றித்தாரும், பிரச்சனைகளை மாற்றித்தாரும், வேதனைகளை மாற்றித்தாரும், வியாதிகளை சுகமாக்கித்தாரும். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்னவெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம் என்பதை உமக்கு தெரியுமே கர்த்தாவே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்ப்பான் எழுதப்பட்டிருக்கிறதே. நீர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். இப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற துக்கங்களை மாற்றி சமாதானத்தோடு வாழ தெய்வமே எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். அன்னை தந்தை ஆனவரும் பின்ன பேதமாய் உன்னை அங்கலாய்க்க வீட்டெழிஞ்சன் ஆன போதிலும் என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்து பஞ்சமும் பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மீகு பாரமாய் சுமை உன்மேலே பற்றி நின்றாலும் என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்து நோயிலும் நீயாக பட்டுழந்தாலும் எந்த கேடுகள் உன்மேலே வந்து மூடினாலுமே என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்து ஆன வீடு தானும் கொள்ளை ஆன போதிலும் கிறிஸ்து அண்ணலே உனக்கெல்லாம் என் எண்ணி நீரைவாய் என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. கிறிஸ்து இயேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே என் நெஞ்சே நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே என்றும்